11th standard physics unit 4 work energy and power இந்த லெசனோடைய book back numerical problemல 4th problem ஓட solution தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். 4th problem, two different unknown masses A and B collide. A is initially at rest when B has a speed v. After collision, B has a speed v by 2 and move at right angle to its original direction of motion. Find the direction in which A moves after collision. So, இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, அன்னோன் மாசஸ் ரெண்டு நம்ம எடுத்திருக்கோம், ஒன்று ஏ அனதர் ஒன் என்னது அப்படின்னா பி. ஸோ நான் இப்படி எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல ஒரு மாஸ் இருக்குது சரியா, இந்த இடத்துல இன்னொரு மாஸ் இருக்குது ஓகேவா. இந்த மாஸை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த ஆப்ஜெக்டை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா பின்னு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டில் ஒன்று ரெஸ்டில் இருக்குது, ஒன்று மூவிங்கில் இருக்குது. நான் இதை வந்து என்னென்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா ரெஸ்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் உனக்கு என்ன இருக்குது அப்படின்னா மூவிங்கில் இருக்குது. எவ்வளோ வெலாசிட்டியில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வீன் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதோடய மாசஸையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏ பாலோடைய மாஸ் வந்து என்னென்னு வச்சுக்கோங்க அப்படின்னா எம்ஏ, இது எம்பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கோங்க. இது ரெஸ்டில் இருக்குது, இது மூவிங்கில் இருக்குது. இப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகி எதில் போய் மோது போது கொலாய்ட் ஆகுது அப்படின்னா ஏ ஆப்ஜெக்டில் போய் கொலாய்ட் ஆகுது ஓகேவா. ஸோ இந்த பி அப்படிங்கிற பாடி வந்து வேகமாக மூவ் ஆகி இதில் போய் கொலாய்ட் ஆகி வேறு டைரக்ஷனில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு ட்ராவல் ஆகிற டைரக்ஷன் என்ன டைரக்ஷனாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் உங்களுக்கு ட்ராவல் ஆகுது, இதில் போய் பட்டு கொலாய்ட் ஆகும்போது இப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க ரைட் ஆங்கிள் டைரக்ஷனில் உங்களுக்கு மூவ் ஆகுது. ஸோ இதோட வெலாசிட்டி கண்டிப்பாக என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளோ வெலாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வி பை டூ. கொலிஷனுக்கு முன்னாடி வியாக இருந்தது, கொலாய்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு வி பை டூவாக மாறிடுச்சு. அப்புறம் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டும் உங்களுக்கு மூவ் ஆகுது. ஏன்னா ரெஸ்டில் இருக்குல்ல, இது போய் உங்களுக்கு மோதும் போது கண்டிப்பாக இந்த ஆப்ஜெக்ட்டும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். இது மூவ் ஆகிற டைரக்ஷனை நம்ம இப்படி போட்டிருக்கோம். மீனிங் புரிஞ்சுச்சா? ஸோ பால் இங்கே போகுது, பீன்ற பால் தான் இங்கே வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பீன்ற பால் தான் இதில் பட்டு அங்கே மேலே போகுது, ஏன்ற பால் இங்கே வருது, இங்கே வந்துடுச்சு சரியா. முதல்ல இது ரெண்டும் கொலிஷனுக்கு முன்னாடி, இந்த ரெண்டும் கொலிஷனுக்கு அப்புறம். இதை நல்லா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இதை நம்ம வந்து என்ன எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாதிரியே நம்ம கன்சிடர் பண்ணிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, இதை ஒய் ஆக்சிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது எக்ஸு, இதுவும் எக்ஸ், மேலே ஒய் ஒய். ஸோ இதை நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கேட்டிருக்கிறது இந்த ஆப்ஜெக்ட் ஏங்கிற ஆப்ஜெக்ட் உங்களுக்கு மூவ் ஆகுது இல்லையா, இது வந்து எவ்வளோ டைரக்ஷன், அதாவது எவ்வளோ டிகிரியில் உங்களுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா மொமெண்டமோட ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா இது வந்து மூவ் ஆகுது, இது ரெஸ்டில் இருக்குது. ஸோ மொமெண்டம் ஆல்ரெடி நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும், பி இஸ் ஈக்குவல் டு எம்பி. எம்ங்கிறது நம்ம இந்த பாடிக்கு எடுத்தோம் அப்படின்னா எம்பின்னு எடுக்கிறோம், வெலாசிட்டி வி. இந்த பாடி ரெஸ்டில் இருக்கிறதுனால வேல்யூ என்னது உங்களுக்கு ஜீரோ. ஸோ பிஃபோர் கொலிஷனும் சரி ஆஃப்டர் கொலிஷனும் சரி டோட்டல் மொமெண்டமோட வேல்யூ ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்யூஷனை நம்ம போட ஆரம்பிக்கலாம். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கொலிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்க்க போகிறீங்க மொமெண்டமோட வேல்யூ, ஃபஸ்ட்டு பி ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஏ ஆப்ஜெக்ட்டுக்கு ஓகேவா. ஸோ மொமெண்டம் பார்க்க போகிறீங்க, ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஜெக்ட்டுக்கு பார்க்குறீங்க, அது வந்து என்னது இனிஷியலாக நம்ம கொலிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அடுத்து பி ஆப்ஜெக்ட்டுக்கு எழுதுகிறோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஏ ஆப்ஜெக்டோட ஃபைனல் பி ஆப்ஜெக்டோட ஃபைனல் மொமெண்டமுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறீங்க. மொமெண்டமோட ஃபார்முலா உங்களுக்கே தெரியும், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, மாஸை வந்து எடுத்துக்கோங்க, வெலாசிட்டியை வந்து என்ன எடுத்துக்கோங்க வி, ப்ளஸ் இதுலேயும் மாஸ் வந்து வெலாசிட்டி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் என்ன மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஏங்கிற ஆப்ஜெக்ட் ஸ்டார்டிங்கில் ரெஸ்டில் இருக்குது, அப்போ வெலாசிட்டியோட வேல்யூ உங்களுக்கு என்னது அப்படின்னா ஜீரோ. ஏன்னா மூவ் ஆகலைல்ல, அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோவாயிரும். ஸோ எது மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா எம்பி வி ஓகேவா. நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட்டு ஏ ஆப்ஜெக்டோட ஃபைனல் மொமெண்டம் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, ஆக்சுவலாக வெலாசிட்டி எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் இப்படி எழுத வேண்டாம், டேரெக்டாக என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதை அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட்டு இதோட வெலாசிட்டி நம்மளுக்கு தெரியும், ஏன்னா கொலாய்ட் ஆனதுக்கு முன்னாடி வி, கொலாய்ட் ஆனதுக்கப்புறம் வி பை டூ. ஸோ நம்ம எழுதும் போது என்ன எழுதணும் அப்படின்னா எம்பி வி பை டூ. ஸோ நீ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆக்சுவலாக ஃபைனல் இதை தானே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ இதை அப்போ என்ன பண்ணணும், ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு எம்பி வி, இது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் எம்பி வி பை டூ. ஓகேவா? ஆக்சுவலாக இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. இது எந்த டைரெக்ஷனில் போகுது, இது எந்த டைரெக்ஷனில் போகுது நம்ம உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே தெரியும். பீங்கிற ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு எந்த டைரெக்ஷனில் உனக்கு மூவ் ஆகுது, எக்ஸ் ஆக்சஸில் உனக்கு ட்ராவல் ஆகுது. அடுத்து கொலிஷனுக்கு அப்புறமா எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா மேலே வெர்டிக்கலாக உங்களுக்கு மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வெர்டிக்கலை தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை டீட்டா அப்படின்னு வச்சுக்கிறீங்க அப்படின்னா இது எந்த டைரெக்ஷனில் ஏன்ற ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இதை ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம மேக் பண்ண போகிறீங்க. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரையாங்கிள் மேக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ட்ரையாங்கிளை நம்ம என்ன எடுக்கிறோம்னா என்ன வேல்யூ எடுக்க போகிறோம் அப்படின்னா டேர்ன் டீட்டாவோட வேல்யூ எடுக்க போகிறோம். டேர்ன் டீட்டாஸ் ஈக்குவல் டு விஒய் பை விஎக்ஸ், அதாவது விஒய் அப்படிங்கிறது ஒய் ஆக்சஸில் நம்மளுக்கு உள்ள வேல்யூ, எக்ஸுங்கிறது எக்ஸ் ஆக்சஸில் உள்ள வேல்யூ. ஸோ அது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ ஒய் ஆக்சஸில் உள்ளது எம்பி வி பை டூ டிவைடர் பை எம்பி வி. இதில் இதெல்லாம் கேன்சல் ஆயிரும், உங்களுக்கு கேன்சல் ஆயிரும், வியும் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது ஒன் பை டூ மட்டும்தான். ஒன் பை டூவோட வேல்யூ என்னது அப்படின்னா 0.5. இது வந்து டேர்ன் டீட்டாவோட வேல்யூ. ஸோ நம்மளுக்கு டீட்டா வேணும் அப்படின்னா டேர்ன் இன்வர்ஸ் 0.5. ஸோ இதை நம்ம லாக் புக்கில் இல்லைனா உங்கள் புக்கு பின்னாடி இருக்கிற வேல்யூவை பார்த்தீங்க அப்படின்னா டீட்டோட வேல்யூ 26.57 டிகிரியாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இதுதான் உங்களுக்கு ஆன்சர். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஏ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஆங்கிளில் மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மூவ் ஆகும் அப்படின்னா அந்த நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணல 23.57 அந்த ஆங்கிளில் உங்களுக்கு என்னாகும் மேக் ஆகி இது மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, உங்களுக்கு நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம்மோட சொல்யூஷனை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.